வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் April 26, 27, 2019. இந்திய நிகழ்வுகள். வாடிக்கையாளர்களை மின்சாரத்தினால் இயங்கும் கார்களை வாங்க ஊக்குவிக்கும் வகையில் SBI வங்கி முதல் முறையாக இந்தியாவில் பசுமை கார் கடன், கிரீன் கார் லோன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இது ஏற்கனவே இருக்கும் கார் கடன் திட்டத்தின் வட்டி விகிதத்தை விட 20 அடிப்படை புள்ளிகளுக்கு குறைத்துள்ளது. இதனை உலக பூமி தினமான April 22 அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஸ்டார்ட் அப் இந்தியா விஷன் 2024 என்ற திட்டத்தின் கீழ் ஒரு புதியதாக தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் வரி சலுகைகள் உள்ளிட்ட பல திட்டங்களை அறிவித்துள்ளனர். இதனை கொடுத்தது DPIIT என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் முக்கிய குறிக்கோள் 2024க்குள் 50,000 புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதாகும். ஆயுதப்படை வரலாற்றில் இராணுவ காவல்துறையில் காவலர்கள் பிரிவில் பெண்கள் இணைவதற்கு இணைய வழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இராணுவ காவல்துறையில் அதிகாரிகள் நிலை பணியிடங்களை தவிர்த்து மற்ற பணியிடங்களில் பெண்கள் இதுவரை நியமிக்கப்பட்டதில்லை. இராணுவ காவல்துறையில் முதல் முறையாக காவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பிரிவில் பெண்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். இராணுவத்தில் 3.80%, விமானப்படையில் 13.9%, கடற்படையில் 6% மட்டுமே பெண்கள் பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது. இணைய ஊடுருவிகள் அதிகமாக ஊடுருவ முயற்சி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது என்று அகமை தொழில்நுட்ப அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2018 120 கோடி இணையதள தாக்குதல்கள் நடைபெற்றதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. உலக நிகழ்வுகள். அரபு அமீரகத்தின் எட்டிஹாத் ஏர்வேஸை சார்ந்த விமானமான EY484 என்ற விமானம் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்ட் பயன்பாட்டை முழுவதுமாக தவிர்த்த முதல் விமானமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையில் இருக்கும் 70 ஆண்டு உறவை நினைவு கூறும் வகையில் இராமாயணத்தின் சிறப்பம்சத்தை கொண்ட தபால் தலையை இந்தோனேஷியா அரசு வெளியிட்டுள்ளது. இது இந்தோனேஷியாவை சேர்ந்த பத்மஸ்ரீ பாபாகர் நியூமன் நியூடா அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. 5வது ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு ஐக்கியத்தின் காலநிலை நடவடிக்கை மற்றும் பேரழிவின் முன்னேற்பாடு பற்றிய உச்சி மாநாடு நேபாளத்தின் தலைநகரமான காத்மண்டுவில் நடைபெற்றது. கர்த்துரு: நிலையான எதிர்காலத்திற்கான ஊடக தீர்வுகள், வாழ்வாதாரங்களை காப்பாற்றுதல், வசதியான சமூகங்களை உருவாக்குதல். தீம்: மீடியா சொல்யூஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர், சேவிங் லைஃப்ஸ், பில்டிங் ரெசிலியன்ட் கம்யூனிட்டிஸ். விளையாட்டு நிகழ்வுகள். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஞ்சும் மக்தில் திவ்யன் சிங் தங்கப்பதக்கத்தை வென்றார். இதைத் தொடர்ந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுபாக்கர் சௌரப் சௌத்ரி தங்கப்பதக்கத்தை வென்றனர். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் சரிதா தேவி, மனிஷா மவுன், சோனியா சகல், ஆடவர் பிரிவில் ஷிபா தாஃபா, ஆஷிஷ் ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மகளிர் 60 கிலோ பிரிவில் மூத்த வீராங்கனை சரிதா தேவி, 54 கிலோ பிரிவில் மனிஷா மவுன் ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். அதேபோல் 57 கிலோ பிரிவில் சோனியா சகல், 51 கிலோ பிரிவில் நிகாத் ஷரின் உள்ளிட்டோரும் வெண்கலம் வென்றார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் இந்தியாவுக்கு 3வது தங்கம் கத்தாரின் தோஹா நகரில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பியு சித்ரா 1500 மீட்டர் ஓட்டத்தில் இலக்கை எட்டி தங்கம் வென்றார். 5வது ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு ஐக்கியத்தினை காலநிலை நடவடிக்கை மற்றும் பேரழிவின் முன்னேற்பாடு பற்றிய உச்சி மாநாடு நேபாளத்தின் தலைநகரான காத்மண்டுவில் நடைபெற்றது. கருத்துரு: நிலையான எதிர்காலத்திற்கான ஊடக தீர்வுகள், வாழ்வாதாரங்களை காப்பாற்றுதல், வசதியான சமூகங்களை உருவாக்குதல். தீம்: மீடியா சொல்யூஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர், சேவிங் லைஃப்ஸ், பில்டிங் ரெசிலியன்ட் கம்யூனிட்டிஸ். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். அகடமிக் லொமோனிசோவ் என்ற பெயரில் உலகின் 1வது மிதக்கும் அணுமின் நிலையத்தை ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. 76 அகடமிக் லொமோனிசோவ் உலகின் 1வது மிதக்கும் அணுமின் நிலையம் ரஷ்யாவின் அணுசக்தி ஆற்றல் ஒத்துழைப்புடன்
ரோசாட்டமின் ஆப்ரேட்டர் துணை நிறுவனமான ரோசன்கோடாமால் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இந்த கப்பல் புகழ்பெற்ற கல்வி அறிவியலாளரான மைக்கேல் லொமானோசோவின் பெயரிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாசாவின் இன்சைட் லேண்டர் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது என்று தகவலை சேகரித்து கொடுத்துள்ளது. இன்சைட் என்பதன் விரிவாக்கம் இன்டீரியர் எக்ஸ்ப்ளோரேட்டிங் யூசிங் சேஸ்மிக் இன்வெஸ்டிகேஷன் ஜியோடெசி அண்ட் ஹீட் டிரான்ஸ்போர்ட் என்பதாகும். ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ESA, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தும் பிப்பி கொலம்போ மிஷனின் சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ளது. இது புதனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பவிருக்கும் இரு செயற்கைக்கோள்களை எய்துவதற்கான மிஷன் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அக்டோபர் 2018 துவங்கப்பட்டது. விருதுகள். பாகிஸ்தானில் இருந்து டான் ஆசிரியரான சிரில் அல்மேதா அவருடைய பாகிஸ்தானில் உள்நாட்டு மற்றும் இராணுவ உறவுகளின் விமர்சனம் மற்றும் உறுதியான பாதுகாப்பு ஆகியவற்றில் அவரது பங்களிப்பு 2019 IPAS இன்டர்நேஷ்னல் பிரஸ் இன்ஸ்டிடியூட் உலக பத்திரிகை சுதந்திரத்தின் ஹீரோ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் ஹீரோ 2019 என்ற விருது பெற்றார். ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ESA, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தும் பிப்பி கொலம்போ மிஷனின் சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ளது. இது புதனை ஆய்வு செய்வதற்கு அக்டோபர் 2018 துவங்கப்பட்டது. முக்கிய தினங்கள். 2019 April 25 உலக மலேரியா தினம் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டின் கருப்பொருள் ஜீரோ மலேரியா என்னுடன் தொடர்கிறது. உலக அறிவுசார் சொத்து தினம் ஒவ்வொரு ஆண்டும் April 26 அனுசரிக்கப்படுகிறது. இத்தினத்தில் WIPO வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் உருவாக்கப்படுவதற்கான பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது. WIPO ஆனது 1970 நடைமுறைக்கு வந்தது. தினசரி வாழ்க்கையில் IP-யின் பங்கு குறித்து பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக WIPO-வின் உறுப்பு நாடுகள் 2000 உலக ஐபி தினத்தை உருவாக்கியது. கருத்துரு தங்கத்தை இலக்காக கொள் அறிவுசார் சொத்து மற்றும் விளையாட்டுகள். தீம் ரீச் ஃபார் கோல்டு IP அண்ட் ஸ்போர்ட்ஸ். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.